லாஸ்ட் மந்த் இந்த மெத்தடில் எனக்கு வந்த இன்கம் $87, இந்த மந்த் எனக்கு வந்த இன்கம் $79, அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் கரன்சியில் 7000 ரூபாய். இந்த ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் ஒர்க் பண்ண டைம் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஒரு அமௌண்ட்டை நான் எப்படி ஏர்ன் பண்ணேன், இதே மாதிரி நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இதே அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும், இதை விட அதிகமாக கூட ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட நார்மலான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும். செகண்ட் ஒன், உங்களால் டெய்லியுமே 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியணும். இது ரெண்டும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களால் தாராளமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். மற்றபடி இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்க போகிறது கிடையாது, அதே சமயத்தில் எந்த விதமான ஸ்கில்ஸும் உங்களுக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களாலேயுமே இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், உங்களாலேயும் மணி ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நான் ஒன் பை ஒன்னாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடில் நீங்கள் எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்ல வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வந்து போறது கிடையாது. சோ நீங்க டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா எல்லா அப்டேட்ஸ்மே கிடைச்சிரும். அது போக வீடியோல சொல்ற ஒரு சில வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே டெலிகிராம்ல தான் கொடுப்பேன். சோ மறக்காம டெலிகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நான் எப்படி இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணேன், நீங்களும் எப்படி இதே மாதிரி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அமௌண்ட்டை நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண மெத்தடோட பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். பேசிக்காக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, நம்மளோட அஃபிலியேட் லிங்க் வழியாக ஒரு சேலோ அப்படி இல்லைனா ஒரு லீடோ நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பெரிய அளவில் நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான், உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்னா சர்வீஸை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இதுக்கு நான் சூஸ் பண்ண சர்வீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராமர்லி தான். ஸோ இதவே நீங்களும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக நீங்கள் எந்த சர்வீஸை சூஸ் பண்ணாலும் சரி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? இப்போது ஆன்லைனில் நம்ம டைப் பண்ணும்போது அதில் வர ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? பேசிக்காக கிராமர்லி அப்படின்ற இந்த ஒரு டூல் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது, ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கெட் கிராமர்லி இட்ஸ் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த மாதிரியான பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் உங்களோட நேமை கொடுத்துட்டு அக்ரியன் சைன் அப் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு யூசர் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த டூலை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கான ஒரு யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும். நம்மளோட செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம சூஸ் பண்ண ப்ராடக்ட் அப்படி இல்லைனா சர்வீஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஃபிலியேட்டை ஜாயின் பண்ணணும், ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமர்லின்ற இந்த வெப்சைட்டில் இதோட பாட்டம்க்கு வந்துருங்க, ஓகேவா? ஸோ பாட்டம்க்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிகம் அன் அஃபிலியேட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட்டு உங்களோட நேமை வந்து கொடுங்க. செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட், அதாவது டம்மியாக உங்களுக்கான ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கை இந்த இடத்துல வந்து கொடுங்க, ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க, உங்களோட சிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க, உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சிப்கோட் அதாவது பின்கோடை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும்.
இருக்கும் அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் கிராமர்லியில் அஃபிலியேட்டை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிலியேட் டேஷ்போர்டை உங்களால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷேரசைலேருந்து கிராமர்லிக்கு வந்து ஒரு பார்ட்னராக இருக்கேன். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேரசைலேருந்து டேரெக்டாக கிராமர்லியோட லிங்க்கை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிங்க்ஸ் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு கெட் ஏ லிங்க் ஆர் பேனர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராமர்லின்னு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ கெட் லிங்க்ஸ் அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட் எஸ்டிஎம்எல் கோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செலக்ட் யூஆர்எல் ஒன்லி அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு என்னோட அஃபிலியேட் லிங்கை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட அஃபிலியேட் லிங்கை நீங்க வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம 2 ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட 3வது ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது நம்மளோட அஃபிலியேட் லிங்க்ஸை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஓகேவா? அதை நான் எப்படி பண்ணுறது? சிம்பிள். இதுக்கு குவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஃபாரம். இந்த இடத்துல யார் வேணுனாலும் கொஸ்டின் கேட்கலாம், யார் வேணுனாலும் இங்கே இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு கிராமர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கிராமர்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூலோட பேரே இந்த இடத்துல என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்துட்டு கிராமர்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணுறேன். அப்படி நான் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற கொஸ்டின்ஸில் ஏதோ ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினை வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக இந்த கொஸ்டினை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்க போகிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாட் ஜிபிடி அப்படின்ற இந்த ஒரு டூலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் காப்பி பண்ண கொஸ்டினை பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் சென்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சாட்பாட் வந்துட்டு நமக்கான ஒரு ஆன்சரை வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் சூஸ் பண்ண கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த டூலே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். இன்கேஸ் இந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் டூல்ஸை வச்சு ஒரு ஆன்சரை ஜெனரேட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மேக் த ஆன்சர் ஒன்லி ஃபார் கிராமர்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கிராமர்லிக்காகவே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த டூல் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆன்சரை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக சூஸ் பண்ண கொஸ்டினை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர்ன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களோட ஆன்சரை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சைன் அப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரோட கடைசியில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் உங்களோட ஆன்சரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் ஹியர் அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? முடிஞ்சால் இந்த ஒரு அஃபிலியேட் லிங்க்கை ஷார்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுங்க. நிறைய ஷார்டன் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை ஷார்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஆட் அப்படின்றத வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட ஆன்சரை இந்த இடத்துல நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத உங்ககிட்ட வந்து நான் சொல்லிடுறேன். இந்த ஆன்சரை நம்ம இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக்காக இந்த இடத்துல வந்துட்டு நிறைய யூசர்ஸ் வந்துருக்காங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 750 மில்லியனுக்கு மேலே இந்த ஒரு சைட்டுக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்துருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினை யார் கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே உங்களோட ஆன்சரை வந்து பார்ப்பாங்க. அதாவது பேசிக்காக சொல்லப்போனால் இந்த ஒரு டாப்பிக்கில் இந்த ஒரு கண்டென்ட்டில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே உங்களோட ஆன்சரை வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது
அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆன்சரை வந்து படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சைன் அப் ஹியர்னு சொல்லிட்டு நம்மளோட லிங்க்கை வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு இந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து கிடைக்குது. எந்த அளவுக்கு நமக்கு கமிஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் சைன் அப்புக்கு நமக்கு 20 cents வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. ஒரு ப்ரீமியம் பிளான் பர்ச்சேஸ்க்கு $20 வரைக்கும் நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ $20 அப்படின்றது நம்மளோட இந்தியன் கரன்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 rupees வரும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ப்ரீமியம் பிளானோட பர்ச்சேஸ் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு 1600 rupees ஏர்னிங்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு ஃப்ரீ அக்கௌண்ட் சைனப்புக்கும் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 16 rupees கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டு விதமான வருமானம் இந்த இடத்துல இருக்குது. எக்ஸாக்டாக இந்த மெத்தடை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன், இதை தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் இதை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு நமக்கு வந்து இன்கம் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒர்க்கு. நான் யாரையுமே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அது எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கான இன்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? குவாரா ஓப்பன் பண்ண போகிறீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த இடத்துல ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூட வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பை.